والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم قال النبي صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இந்த மானுடத்திற்கு செய்த அளப்பரிய சாதனைகளையும் மனித மனங்களில் நலவுகளை நடவு செய்ததில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதங்களை கடந்தும் இன மொழி நிற வேறுபாடுகளை களைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அருங்குணங்களின் அணிவகுப்பை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அவர்களுடைய பிரத்யேகமான குணங்களை பாராட்டி பேசக்கூடிய ரப்பு மாநபியை பற்றி சுருக்கமாக ஒற்றை வரியில் கூறுகின்றான், இன்னக லஅலா குலுக்கின் அஸீம், நீங்கள் மாபெரும் மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானாரை பற்றி கூறுகின்றான். அவர்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பண்புகள் பெண்ணினத்திற்கு செய்த கண்ணியம், அடிமைகளுக்கு வழங்கிய உரிமையும் மகத்துவம், அவர்கள் வாரி வழங்கிய தர்மங்கள், இப்படி ஒவ்வொன்றாக சொல்வதற்கு மொத்து மொத்தமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவைகளையெல்லாம் உள்ளடக்கியதாக நீங்கள் மாபெரும் நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் கூறுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்மத்தை சொல்ல வேண்டுமானால் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், சுழற்சி அடிக்கும் காற்றை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்மம் இருக்கும் என்று பெருமானார் அவரை பற்றி கூறுகின்றார்கள். ஒரு யூதன் நபிகளாரின் தர்மத்தை பற்றி இப்படி வர்ணிக்கப்படுவதை ஏகடியமாக ஒரு சஹாபியிடம் சொன்னான், ஹாத்திம் தாயி வீட்டிலே ஏழு வாசல்கள் இருக்கும், ஒரே யாசகன் ஒவ்வொரு வாசல் வழியாக வந்தாலும் அதே யாசகனுக்கு மீண்டும் அந்த ஹாத்திம் தாய் கொடுப்பார், உங்கள் நபி அப்படியா கொடுப்பார் என்று யூதன் கேட்டபொழுது சத்திய சஹாபி சொன்னார்கள், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வாசல் வழியாக வந்து கேட்டாலே வாழ்நாள் முழுக்கும் அவர் வேறிடத்தில் யாசகம் கேட்க முடியாத அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக கொடுப்பார்கள் என்று சஹாபி சொன்னது வரம்பு மீறிய வார்த்தை அல்ல. காட்டரபி வந்து கேட்டார், எனக்கு ஒரு ஆடு கொடு என்று, இந்த கண்ணு கெட்டிய தூரம் இருக்கின்றதே, இந்த ஆட்டு மந்தையை ஓட்டிப்போ என்றார்கள். சரித்திரத்தினுடைய பதிவு இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்பு ஹுனைன் யுத்தத்திலே ஆயுதங்களை வாடகைக்கு விட்டிருக்கின்றார், அதனால் அந்த ஆயுதத்தினுடைய பாதுகாப்புக்கு உடன் செல்கின்றார், ஈமான் கொள்ளவில்லை. யுத்தத்திலே மாபெரும் வெற்றி கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும்
ஆட்டு மந்திரிகளையும் ஒட்டகைகளையும் கொடுக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து திகைத்தவராக சஃப்வான் இருக்கின்றார். அப்பொழுது இரண்டு மலை கணவாய்களுக்கு மத்தியிலே கண்ணுக்கட்டிய தூரம் ஆட்டு மந்தை இருக்கின்றது. சஃப்வான் அதை பார்க்கின்றார். அதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஃப்வானே இதை நீ எடுத்துக்கொள் என்றார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் ஈமான் கொள்கின்றார்கள். தனக்கு தந்ததற்காக இல்லை, அவர்கள் சொல்கின்றார்கள், வறுமையை பற்றி அஞ்சாத ஒருவராக இருப்பவர்தான் இந்த மாதிரியான தர்மம் செய்ய முடியும், அது நபியாகத்தான் இருக்கும், எனவே நான் இஸ்லாத்தில் சேர்கின்றேன் என்று சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈமான் கொண்ட சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகளின் குவியல்கள். ஒருவர் ஒரு காட்டரபி வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்திலே கிடந்த துணியை முறுக்கி பிடித்து இழுத்து, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து எனக்கு தாருங்கள் என்று. யாசகம் கேட்கக்கூடிய லட்சணம் தான் இப்படி இருக்கிறது. ரசூலிடம் அவர் பிச்சை கேட்கின்றார், ஆனால் காட்டரபிக்கு இங்கிதமும் நாகரிகமும் தெரியாது. புன்னகையோடு பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை எரிந்தாலும் பூக்களையே திருப்பி அளிக்கக்கூடிய பூமா நபி அவர்கள், அவருக்கும் வாய் வழங்கிய சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அவதூறாக திட்டிய ஹுசைன் இப்னு முந்திர் பெருமானாருக்கு முன்பு வந்து பெருமானாரை வாய்க்கு வந்தபடி திட்டுகின்றார். எங்கள் குடும்பத்தை பிரித்து விட்டீர்கள், எங்கள் ஊரை இரண்டாக்கி விட்டீர்கள், எங்களுடைய தெய்வங்களை நிந்தனை செய்து விட்டீர்கள் என்று அவருக்கே பேச்சை நிறுத்தக்கூடிய அளவுக்கு, மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு அவர் பெருமானாரை திட்டிக் கொண்டே செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தியவுடன் புன்னகை மாறாத பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் ஃபரஹத நீங்க முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அவர் முடிச்சிட்டேன்னு சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் எத்தனை தெய்வங்களை வணங்குகின்றீர்கள் என்றார். ஹுசைன் இப்னு முந்திர் கூறுகின்றார், பூமியில் ஆறு தெய்வத்தையும் வானத்தில் ஒரு தெய்வத்தையும் நாங்கள் வணங்குகின்றோம் என்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மிக அவசரமான ஆபத்தான ஒரு பெரிய தேவையை நீங்க எந்த தெய்வத்திடம் முறையிடுவீர்கள் என்று கேட்டபொழுது, நான் வானத்தில் உள்ள தெய்வத்திடம், அதாவது அல்லாஹ்வே சொல்கின்றார், வானத்தினுடைய தெய்வத்திடம் நான் முறையிடுவேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்பொழுது வானத்தினுடைய தெய்வத்திற்கும் பூமியினுடைய தெய்வத்திற்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துவிடாதா என்று பல தெய்வ கொள்கையில் உள்ள குளறுபடிகளை நளினமாக அவரிடம் எடுத்துச் சென்ற பொழுது, மணிக்கணக்காக திட்டிய ஹுசைன் இப்னு முந்திர் அந்த இடத்தை விட்டு நகரும் பொழுது பெருமானாரின் கரம் பற்றி ஈமான் கொண்டு சென்றதாக சரித்திரம் பாய்கின்றது. இஸ்லாம் இந்த உலகத்தில் எந்த இடத்திலெல்லாம் சூரிய ஒளி படர்கின்றதோ அங்கெல்லாம் இஸ்லாம் நுழைகின்றது என்றால், இஸ்லாம் டாக்டர் லியரி அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியில் குறிப்பிடுகின்றார், இந்த உலகத்தில் அதிகமாக சொல்லப்படக்கூடிய பொய் எது என்று அவர் ஆராய்ச்சி பண்ணி, இஸ்லாம் வாழால் பரவியது என்ற ஒரு பொய் தான் இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது, அது உண்மை இல்லை என்பதை அவர் எத்தனையோ மேற்கோள்களை காட்டி சொல்கின்றார். அந்த மேற்கோளிலிருந்து தான் உங்களிடம் நான் பேசுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருங்குணங்களாலும் நற்பண்புகளாலும் தான் இஸ்லாம் இந்த அளவிற்கு பரவி நிற்கின்றது என்றால், மாநபியினுடைய நற்குணம். ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி கொண்டு வெற்றி வீரராக உள்ளே நுழைகின்றார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்களிடம் இஸ்லாமிய கொடி இருக்கின்றது. அந்த கொடியை தாங்கியவர்களாக சஅத் இப்னு உபாதா வரும் பொழுது அபு சுஃபியான் நிற்கின்றார். அப்பொழுது அவர் இன்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை, எதிரணியில் உள்ளவர். எனவே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்காக சஅத் இப்னு உபாதா அவர்கள் சொன்னார்கள், அல் யௌமு யௌமல் மல்ஹமா, இன்றைய நாள் பழி தீர்க்கக்கூடிய நாளாகும் என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு முன்னால் சொல்லி கடந்து செல்கின்றார்கள். அபு சுஃபியான் அவர்கள் பெருமானாரிடம் வருகின்றார்கள், இஸ்லாத்தை இன்னும் ஏற்கவில்லை, 22 யுத்தம் பெருமானாரை எதிர்த்து களமாடிய
மாபெரும் சூத்திரதாரி. அவர் பெருமானாரிடம் கேட்கின்றார்கள், நாங்கள் பழிவாங்கப்படுவோமா? உங்களுடைய தோழர் இவ்வாறு சொல்கின்றார்களே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் பின் உபாதாவை அழைத்து அவருடைய கரத்தில் இருந்த கொடியை வாங்கி அவருடைய மகனுடைய கரத்தில் கொடுத்து கைஸ் என்பவரிடம் கொடுத்துவிட்டு, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் கருணை காட்டக்கூடிய நாளாகும், உங்களை எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன் என்றார். கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் தகுதியானவர்கள். கண்டிப்பதற்குண்டான அசுர பலத்தோடும் கண்டிப்பதற்கான நியாயத்தோடும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் எல்லோரையும் மன்னித்தார்கள். அந்த இடத்தில் தான் அபு சுஃபியான் அவர்கள் ஈமான் கொள்கின்றார்கள் ரலியல்லாஹு அன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாற்று மதத்தவருடைய மனங்களும் புண்படாமல் நடந்ததின் காரணமாகத்தான் இஸ்லாம் இந்த அளவிற்கு வேகமாக பரவியது. வன்மையில் நன்மை இல்லை என்பதை மனித மலங்களில் நடவு செய்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிந்தா உஹது போர்க்களத்திலே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு உடல் கிழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு ஈரல் கொலையை கடித்து துப்பிய ஒரு பெண், அவர்களுக்கே தான் செய்த நடந்தேற்றிய அந்த நிகழ்வு மனத்தில் நெருடலை கொடுக்கின்றது. தூது அனுப்புகின்றார்கள், ஹிந்தாவிற்கு மன்னிப்பு உண்டுமா என்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஹிந்தாவிற்கு மன்னிப்பு உண்டுமா என்று தூது அனுப்புகின்றார்கள். மன்னிப்பு என்று பெருமானார் பதில் கொடுக்கின்றார்கள். இருந்தாலும் இவ்வளவு பெரிய கொடூரத்தை நிகழ்த்தியிருக்கின்றமே என்று மீண்டும் தூது விடுகின்றார்கள், மீண்டும் மன்னிப்பு உண்டு என்று சொல்கின்றார்கள். மூன்றாவதாக ஹிந்தாவே வருகின்றார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெண்கள் இஸ்லாத்தை தழுவும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, யா அய்யுஹன் நபி இதா ஜாஅக்கல் முஃமினாத் யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷய்யன் வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யஃப்தீன பிபுஹ்தான் என்று பையத் செய்ய சொல்கின்றான். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது. பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, பெண்களை குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று உடன்படிக்கை செய்கின்றார்கள். இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை அவர்கள் பின்னால் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது தன்னுடைய போரச் செயல்களுக்கு மன்னிப்பை வாங்கிக் கொண்டு வந்த ஹிந்தா குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று சொன்னவுடன் ஹிந்தாவினுடைய குழந்தைகள் பத்ரில் முஸ்லிம்களுடைய எதிரணியில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஹிந்தா கூறுகின்றார்கள், குழந்தையை கொல்றதுக்கு எங்க விட்டு வச்சிருக்கீங்க? மாநபியின் அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சபையிலே மன்னிப்பு உண்டா என்று மீண்டும் மீண்டும் தூதுவிட்டு ஈமான் கொள்ளக்கூடிய உடன்படிக்கையின் பொழுது அந்த பெண் இவ்வாறு கூறும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிந்தாவிற்கு மரண தண்டனை வழங்குவதற்கும் மார்க்கம் இருக்கின்றது, அல்லது அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கும் சரியான பதில் இருக்கின்றது. அவ்வளவு ஒரு ருத்ர தாண்டவம் ஆண்டிய பெண்ணாக ஹிந்தா என்ற பெண்மணி இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தமே உருவாக இருந்தார்கள். அந்த பெண் மீண்டும் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை தழுவிய சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்படி எப்படிப்பட்ட ஒரு கோபத்தின் உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருங்குணத்தை, சகிப்புத்தன்மையை அவர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். 500 ஆண்டு காலமாக மதீனாவில் சண்டை பூமியாக இருந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நுழைந்ததும் அவர்கள் முதலில் செய்தது அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கோத்திரத்தார்களையும் இணைத்து ஒற்றுமைப்படுத்தி சமாதான பூமியாக மாற்றினார்கள். எந்த அளவிற்கு என்றால் அன்சாரிகளே முஹாஜிரின்களை எல்லாம் தன்னுடைய சகோதரர்களாக போட்டி போட்டுக் கொண்டு ஒவ்வொரு அன்சாரிகளும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக பாவிக்கக்கூடிய அளவுக்கு சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியிலே
நஜரான் தேசத்து கிறிஸ்தவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய நேரம் வந்தவுடன் நபியினுடைய அனுமதி இல்லாமலேயே காபாவிற்கு எதிர்ப்புறமாக நின்று அவர்கள் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். தடுக்க போன சஹாபிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழட்டும் விடுங்கள் என்றார். மஸ்ஜிதின் நபவியிலே இரண்டு ரக்காத் தொழுவதற்கு பாக்கியம் கிடைக்குமா என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதின் நபவியிலே கிறிஸ்தவர்கள் தொழுகை நடத்துறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால், மற்ற மதங்களின் இருப்பையும் அவருடைய உணர்வுகளையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்ததின் விளைவுதான் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவுகின்றது. அதை தடுக்க தடுக்க அதனுடைய வீரியம் கூடிக்கொண்டுதான் இருக்கின்ற சகோதரத்துவத்தையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மதங்கள் இருப்பை யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலோ அல்லது ஹலீஃபாக்களுடைய காலத்திலோ யூதர்களோ கிறிஸ்தவர்களோ மஜூசிகளோ நெருப்பு வணங்கிகளோ இன்னும் பிற சமயத்தவர்களோ யாரும் எங்களுக்கு உண்டான உரிமை மறுக்கப்படுகின்றது என்று யாரும் போர்க்கொடி தூக்கியதாக வரலாற்றிலே நாம் ஒரு விஷயத்தை கூட பார்க்க முடியாது என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்கள் புகுத்திய அந்த உரம்தான் சஹாபிகளுக்கு மத்தியிலே அது வேரூன்றி வியாபித்திருந்தது. அப்துல்லாஹி இப்னு முபாரக் அலி அல்லாஹு தாலா அனுகு அவருடைய பக்கத்து வீட்டு யூதர் தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விடுகின்றார். அந்த வீதியிலே இல்லாத அளவிற்கும் அதிகமாக வாடகை சொல்கின்றார். வாடகைக்கு வாங்க வந்தவர்கள் ஏன் இவ்வளவு அதிகமான வாடகை என்று கேட்ட பொழுது, என்னுடைய வீட்டிற்கான வாடகை இது அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்ற ஒரு முஸ்லீமை நீ பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம் இந்த வீட்டிற்கு கிடைத்திருக்கிறது. ஒரு யூதன் ஒரு முஸ்லீமை பார்த்து சான்றிதழ், அவ்வளவு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பக்கத்து வீட்டாருக்கு உதவக்கூடிய அந்த பாங்கையும் அவர் பெற்றிருக்கின்றார், அதனால நான் இதுக்கு வாடகை கூட்டுறேன் என்று யூதன் சொன்னதாக நாம் பார்க்கின்றோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை விளைவித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜரான் தேசத்தவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பிடுகின்றார்கள், நஜரான் தேசத்திலே வாழக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பிறந்து ஒரு அவர் முஸ்லீமாக ஆகிவிட்டால் தன்னுடைய தாய் மாதா கோவிலுக்கு அழைத்து செல் என்று மகனிடம் உத்தரவிட்டாலும் உன்னுடைய தாயை நீ மாதா கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்ததை பார்க்கின்றோம். தாயின் மகத்துவம் ஒரு பக்கம், மற்ற மதத்தம் ஏனென்றால் வாளின் முனையில் பரவவில்லை. வாளின் முனையில் ஒருவரை இஸ்லாத்தை கட்டாயப்படுத்தி ஏற்றால் அது உண்மையில் இஸ்லாமும் இல்லை, அந்த கலிமாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமான் என்பதை உள்ளத்தால் வருவதுதான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதும் அப்படித்தான். உள்ளத்திலே ஈமான் இருந்து கட்டாயப்படுத்தி ஒருவனை வேறு வார்த்தைகள் சொல்ல சொன்னாலும் உள்ளத்தில் ஈமானை வைத்திருந்தால் அவனுடைய ஈமான் பறிபோகாது என்பதற்கும் சரித்திர சான்று இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு இவர்களை தான் முதல் தியாகிகளாக இருந்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானாரை திட்டியும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய வார்த்தைகளை கூறுமாறும் அவர்களை துன்புறுத்திய பொழுது அந்த வார்த்தையை கூறிவிட்டார்கள். பெருமானாரிடம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தையும் இறக்கி விட்டார், உள்ளத்தில் ஈமான் ஸ்திரமாக இருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படி சொல்வதில் தவறில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருவசனத்தை இறக்கினார். அதே போன்றுதான் ஈமான் கொள்வதற்கும் ஒருவரை வற்புறுத்தினால் அந்த ஈமான் ஈமானாக ஆக. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தையும் நட்பையும் மதங்களை கடந்து இந்த உலகத்திலே அவர்கள் சாதித்த அந்த சாதனையை தான் வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து பார்க்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இரண்டு மனைவி. அப்பொழுது மாற்று மதத்தவர்களை முடிக்கக் கூடாது என்ற இறை வசனம் அருளப்படுவதற்கு முன்பு அந்த மாற்று மதத்தின் தாய்க்கு பிறந்தவர்கள் தான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்.
இவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். மகளை பார்ப்பதற்காக அவருடைய தாயார் மாற்று மதமாகவே அவர்கள் வருகின்றார்கள். தன் தாயுடன் உறவாடலாமா, அவர்களுக்கு உதவி செய்யலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்ட பொழுது, உன் தாய்க்குண்டான கடமையை நீ செய்ய வேண்டும், அது உன் மீது ஹக் இருக்கின்றது என்று மூன்று முறை சொன்னார். ஹுதைஃபத்துல் யமான் என்ற சஹாபி, பெருமானாரினுடைய ரகசிய காப்பாளர் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட சஹாபி அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய தகப்பனாருடன் ஹிஜ்ரத் செய்து வரும்பொழுது குரைஷி காஃபிர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டனர். எங்களுடன் வாழ்ந்துவிட்டு எங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதற்காக நீங்கள் மதீனா செல்கின்றீர்களா என்று சொன்ன பொழுது ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்வதற்கு போக வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள், உங்களுக்கு எதிராக நான் போர் செய்ய மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்கின்றேன் என்று அவர்களிடம் உடன்படிக்கை செய்கின்றால், உங்களுக்கு எதிராக நான் போர் செய்ய மாட்டேன். அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஹிஜ்ரத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். மதீனா சென்ற பின்பு பத்ருனுடைய யுத்தத்திற்கு முஸ்லிம்கள் தள்ளப்படுகின்றார்கள். நிர்பந்தமான முறையிலே யுத்தம் நடக்க இருக்கின்றது. குறைந்த எண்ணிக்கை முஸ்லிம்கள், எதிரிகள் பலம் மிக்கவர்களாகவும் ஆயுத பலங்களாகவும் ஆட்பலமும் அதிகமாக இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு ஆட்கள் தேவை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் எதிரிகளிடம் இவ்வாறு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நான் யுத்தத்திற்கு வருவதா வரவேண்டாமா என்று கேட்டபொழுது, எதிரியாக இருந்தாலும் கொடுத்த வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும், நீ யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள். அரசியலின் பேராண்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றார்கள். அது மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் நீதம் செய்யப்பட வேண்டும், அமானிதம் நிறைவேற்றப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காகத்தானே ஹிஜ்ரத்தின் போது வீட்டை சுற்றி இருந்தார்கள். எதிரிகளுடைய அமானித பொருட்கள் எல்லாம் பெருமானாரிடம் தான் இருந்தன. அந்த அமானித பொருட்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்து, எதிரிகளுடைய பொருட்களை கூட அது உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உண்மையை அந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதத்திற்கு மதம் கிடையாது, அது யாராக இருந்தாலும் நீதம் செலுத்தப்பட வேண்டும். வாக்கு கொடுத்தது அது மதம் கடந்ததாக இருந்தாலும் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். கருணை காட்டுவது அது மத வேற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அந்த கருணை அவர்களுக்கும் காட்ட வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே கடந்த காலங்களில், பேரிடர் காலங்களிலும், தொற்று நோய் காலங்களிலும் முஸ்லிம்கள் சவக்குழி வரைக்கும் சென்று அர்ப்பணித்தார்களே மாற்று மதத்தினுடைய பிரேதங்களுக்கு முன்னால், அந்த மனத்திலே அந்த உணர்வை உண்டு பண்ணியது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். தன் இன மக்களை கூட நெருங்காத அந்த பிரேதத்தை கூட முஸ்லிம்கள் துண்டூழியம் செய்து அர்ப்பணித்ததின் காரணம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித மனங்களில் நலவுகளை நடவு செய்ததின் காரணமாகத்தான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே மாற்று மதத்தவர்களும் சமயத்தில் வெளியில் நின்று அவர்கள் பேசுவதை கேட்பார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா என்பவர் இஸ்லாத்தில் சேரவில்லை, மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் பேசுறத வெளியில நின்று கேட்கின்றார் என்றால் உள்ளே அமர்வதற்கு இடம் இல்லை, ஆனால் அவர் இஸ்லாத்திலும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை நிறைந்திருக்கிறது, அவர் வெளியிலே வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேனியில் கிடந்த மேலங்கியை துண்டை எடுத்து கொடுத்து, இதை அவரிடம் கொடுங்கள், அதில் விரித்து அதில் அமரட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துண்டை கண்களில் ஒத்திக்கொள்வதற்கும் கல்போடு சேர்த்து வைத்துக் கொள்வதற்கும் துடிதுடிக்கக்கூடிய சஹாபிகளுக்கு மத்தியில் அதை விரித்து, அவர் விருக்கட்டும், அவர் மாற்று மதத்தவர், இந்த துண்டு அங்கு போகின்றது. ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள், சஹாபிகள் எல்லாம் திரும்பி பார்க்கின்றார்கள், இப்படி ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்றது என்று. ஜரீர் இப்னு அப்துல்லா அந்த துண்டை சஹாபிகள் நினைத்தவாறே கண்ணில் ஒத்துகின்றார், நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அங்கிருந்தே கலிமா முழுகின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக வேரூன்றியது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிலே ஒரு ஜனாசா வருகின்றது. அந்த ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக முற்படுப்பொழும்போது சில சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவரை நாங்கள் எந்த நற்செயல்களிலும் நாங்கள் பார்க்கல, எனவே நீங்க இவருக்கு தொழுகைக்க வேண்டாம் என்று கூறினார். சஹாபிகளுக்கு மத்தியிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சகோதரிடம் ஏதாவது நன்மை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று சஹாபிகளிடம் கேட்கின்றார். அப்ப ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களை தங்களை பார்ப்பதற்காக வெளிநாட்டவர்கள் வந்து ஊரின் எல்லையில் அவர்கள் முகாமிட்டிருந்தார்கள். இவர் அந்த வழியாக கடந்து சென்றவர். நபியை பார்க்க வந்தவர்கள் எதிரிகளுடைய சுற்றுச்சூழல் நிறைந்த இடத்திலே இப்படி கூடாரம் அமைத்திருக்கின்றார்களே என்று இரவு முழுக்க அங்கு இவர் காவல் இருந்தார் என்று சொன்னவுடன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒன்று போதும் என்று அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்றால், இஸ்லாம் என்பதை பிறர் நலம் நாடுவதுதான். உங்களிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதுபோன்று நீங்கள் நடப்பதும், உங்களிடம் பிறர் எவ்வாறு நடக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதுபோன்று பிறரிடம் நீங்கள் நடக்கக்கூடாது என்பதையும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். ஒரு சஹாபி தாமதமாக தொழுகைக்கு வந்தது காரணம் கேட்ட பொழுது, பாதசாரிகளுக்கு இடையூறாக ஒரு மரம் விழுந்து கிடந்தது, அதை அப்புறப்படுத்தி வருவதற்கு எனக்கு தாமதமாகிவிட்டது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக செய்தி கிடைத்திருந்தது. பெருமானார் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்றி கூறுகின்றான். நாம் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி சொன்னாலும் நன்றி செய்துவிட முடியாது. ஆனால் பிறரின் நலனை நாடும் பொழுது அல்லாஹ் நமக்கு நன்றி கூறுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்ததை பார்க்கின்றோம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இர்முக் யுத்தத்திலே இக்ரிமா அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் குற்றுயிரும் குறையுறுமாக தண்ணீர் கேட்கின்றார்கள். அவருக்கு தண்ணீரை கொண்டு செல்லும் பொழுது மற்றொரு சஹாபி தண்ணீர் கேட்கின்றார். தன்னுடைய மரண நேரத்திலும் கூட தண்ணீரை பிற சகோதரருக்கு அவருக்கு தண்ணீர் கொடுங்கள், பிறரை முற்படுத்துகின்றார்கள். தான் விரும்புவதை நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை பிறருக்கு கொடுக்காத வரை நன்மையை பெறமாட்டீர்கள் என்பது இறைவசனம். தன்னுடைய மரண விளிம்பில் கூட அடுத்தவரை முற்படுகின்றார். அடுத்தவருக்கு கொண்டு சொல்லும் பொழுது இன்னொருவர் தண்ணீர் கேட்கின்றார். ஏழாவது முறை சொல்லும் பொழுது அவர் இறந்து விடுகின்றார். ஆறாவது இறந்து யாருக்குமே தண்ணீர் கொடுக்கவில்லை, எல்லோரும் இறந்து விடுகின்றார். இதுதான் இஸ்லாம். ஆக இஸ்லாமியர்கள் 99.99 வரைக்கும் வன்மையில் நன்மை இல்லை என்று நம்புபவர்கள் தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தபடி அல்லாஹ்வை வணங்கி வாழ்வோம், ஏழைகளுக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபிக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.